ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு டெய்லியுமே வந்து வெங்காயம், தக்காளி, புளியெல்லாம் வந்து கரைச்சி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறத குப்பையில் வந்து தூக்கி போடாமல் அதே இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெங்காயம், அந்த தக்காளியோட தோல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புளியோட சக்கை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செடி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உரமாக நீங்கள் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட செடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து டெய்லி குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளோட செடிங்களுக்கு அந்த டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயம் தோல், தக்காளி தோல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தண்ணியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லியுமே வந்து ஊற்றிட்டு வரதுனால செடிகள் எல்லாமே தொட்டியில் நம்ம வச்சு வளர்க்கும் போதே நல்லா வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இதை நீங்கள் குப்பையிலலாம் வந்து தூக்கி போடாதீங்க. டெய்லியும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு. ஸோ டெய்லியும் நமக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. அதை நம்ம இந்த மாதிரி நீங்கள் போட்டு வளர்க்கும் போது செடிகள் எல்லாமே நல்லா சூப்பராக வந்து பச்சை பசியர்னு அழகாக வந்து வளர்ந்து வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே டெய்லியும் சாதம் வந்து வடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வடிக்கக்கூடிய சாதம் வந்து நல்லா போல போலன்னு உதிரியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின் போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் கொதிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது நம்ம வடிப்போம் இல்லைங்களா சாதம், அதை வடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அரவேக்காடாக இருக்கும்போது நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக போல போலன்னு இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் சாதம் வந்து உதிரி உதிரியாக பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் ஆனால் கூட இதே மாதிரி நமக்கு நல்லா ட்ரையாகவே இருக்கும், கொலக்கொலன்னு ஆகவே ஆகாது. ஸோ சாதம் வந்து குழஞ்சி போகாமல் வடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உதிரி உதிரியாக அழகாக நமக்கு வந்து சாதம் வந்து கிடைக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாதம் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஒயிட் கலரில் வந்து அழகாக வந்து உதிரி உதிரியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடலையில் வந்து அதாவது கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து குருமாவோ இல்லைனா குழம்போ வந்து நம்ம வந்து செய்வோம். அந்த டைமில் நம்ம வந்து நைட்டே ஊற போட மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து ஒரு 1/2 hour எப்படி ஊறணும் அப்படின்றதோட ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டக்கடலை வந்து ஒரு அளவு ஊற போட போகிறீங்களோ அது நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அளவு ஊற போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் வந்து சேர்த்துருங்க ஒரு பாத்திரத்தில். இதை நம்ம நல்லா வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/2 cup அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 cup அளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா வந்து அந்த மூக்கடலை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 spoon அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஹாட் பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில் எல்லாருமே, அந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நம்ம வந்து வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னா அதனோட சூட்டில் டக்குன்னு வந்து நமக்கு 1/2 hourலேயே நல்லா வந்து ஊறி கிடச்சிரும். ஸோ நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கறனால சீக்கிரமாக நமக்கு வந்து ஊறி வந்து வந்துடும். நம்ம வந்து குக்கரை வந்து வேக வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை, இதிலே வந்து நல்லா வந்து ஊறிடும். 1/2 hour அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து ஆயிடுச்சு. 1/2 hour அப்புறம் பாருங்கள் நல்லா நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த மாதிரியே நல்லா சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா நசுக்கியும் நான் வந்து காமிக்கிறேன். நல்லா சூப்பராக நமக்கு வந்து வெந்து கிடச்சாச்சு. இது நம்ம குக்கரில் திருப்பி வந்து ஒரு 2 whistles அப்படிலாம் விடணுன்றது கிடையாது. சூப்பராக நம்ம வந்து கடாயிலே நம்ம நல்லா வந்து குழம்பு மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு சூப்பரான குழம்பு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வந்து மூக்கடையில் நம்ம குழம்பு வந்து செய்வோம் இல்லைங்களா காரக்குழம்பு, அதை நான் வந்து கறி குழம்பு சுவையில் வந்து சூப்பரான மெத்தடில் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கறி குழம்பான்னு கேட்பாங்க எல்லாருமே, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரிஞ்சி இலை ஒரு இலை போட்டுக்கோங்க. கடல் பாசி கொஞ்சமாக, 2 இலக்காய், கொஞ்சமாக 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 spoon அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன்.
நல்லா நடுவில் வந்து லைட்டாக கீறிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கை அளவுக்கு நீங்கள் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக வந்து இடிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு வேண்டாம், வெறும் இஞ்சி மட்டும் லைட்டாக இடிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா ரெண்டு ரெண்டாக வந்து கீறி எடுத்துகிட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா நமக்கு வந்து வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நமக்கு வெங்காயமும் நல்லா வந்து நிறம் மாறி வதங்கி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு தக்காளியை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து வதங்கணும், தக்காளி வெங்காயம் வதங்கணும் சீக்கிரம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மூக்கடலை ஊற வைக்கும் போதே வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுலேயே உப்பு இருக்கனால நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கிறதுனால சீக்கிரத்தில் நமக்கு வதங்கி வந்தாச்சு. இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கறனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னாலே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் வந்து நல்லா அந்த மிளகாய்த்தூளை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு லெமன், பெரிய லெமன் இருக்கும் இல்லைங்களா, அந்த லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதை கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச தண்ணியும் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கீழே ஊற்றிடாமல் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதை நல்லா நம்ம ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளாம் மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்து வத்தி வந்தாச்சு. நமக்கு சூப்பரான முறையில் சூப்பராக நம்ம கொண்டக்கடலை வந்து குழம்பு வந்து செஞ்சிட்டோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கறி குழம்பு சுவையில் இருக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து மூக்கடலை குழம்பு வந்து செஞ்சாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் டெய்லியும் நம்ம இந்த மாதிரி பக்கெட் மகு யூஸ் பண்ணுறோம். பக்கெட்டும் மகும் வந்து உப்பு தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இதில் வந்து உப்பு வந்து படிஞ்சிட்டு நமக்கு வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட பக்கெட்லேயும் இல்லை மகுலையும் உப்புக்காரம் வந்து படிஞ்சிருந்தால் அது எப்படி சுலபமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்லேயுமே இந்த மாதிரி உப்புக்காரெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதே மெத்தடை நீங்கள் இந்த மாதிரி கடப்பாக்கல் சிங்கில் மட்டும் இல்லாமல் கல்லில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிங்க்கு வந்து சில்வரில் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் வந்து நல்லா புளிச்ச மாவு, நம்ம ஒரு புளிச்ச மாவு வச்சா கீழே ஊற்றணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் புளிச்ச மாவும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வாசலில் கோலம் போடக்கூடிய கோலம் மாவு வந்து எடுத்துக்கிறேன். இது ரெண்டு தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்டு. இதை நம்ம எப்படி வந்து மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா அது கீழெல்லாம் புளிச்ச மாவு ஊற்றாமல் அது நீங்கள் எப்படி கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் கோலம் மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது விடாப்படியாக இருக்கக்கூடிய உப்புக்காரையுமே நமக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு திக் பேட்டராக வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம சூப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் எல்லாத்தையுமே வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். சில்வர் சிங்கில் கூட நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணும்போது நல்லா சில்வர் சிங்க் வந்து புதுசு போல் பளிச்சுன்னு மின்னும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக உங்களோட சிங்க் வந்து புதுசு போல் பளிச்சுன்னு மின்னும். நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களை வாஷ் பண்ணுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகுதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது நிறைய வீட்டில் இந்த மாதிரி கடப்பாக்கல் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு படிஞ்சு போய் வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ அளவுக்கு வந்து வந்திருக்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணி விட்டு காஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக நம்மளோட சிங்க் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டீலில் வந்து இருக்கும் இல்லைங்களா சிங்க், அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப்ஸ் தான். நல்லா பளிச்சுன்னு இருக்க பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த
பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்மளோட பாத்ரூமில் இருக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மக்கை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு உப்புக்காரம் வந்து விடப்படியாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட மக்கு வந்து புதுசாக வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும். உள்ளே கூட பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு கூட சொரணுன்னா போகாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்மளோட மகம் வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு புதுசாக ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை அதை வச்சு தொட்டுட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும், ரொம்பவே பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழுதம் கொடுத்துலாம் நீங்கள் தேய்க்கணும்னு கிடையாது, லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கனாலே மைல்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டைம் வேணும், டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு வந்து கழுவாமல் ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் அப்படியே தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் பாருங்கள். எந்த அளவுக்கு உள்ளே விடாப்படியாக பிடிச்சிருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட நமக்கு இல்லாமல் புதுசாக வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ மக்கா அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு வந்து ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வாளி, நம்ம பக்கெட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே உள்ளே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் கரை. அதையும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போது நம்மளோட பாத்ரூமில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே நல்லா பளிச்சுன்னு புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும். மெயின்டெயின்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் நம்ம வந்து தோசை இட்லி தோசை மாவுலாம் கண்டிப்பாக வந்து வச்சுருப்போம். அதை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு புது பக்கெட் மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம எந்த ஒரு ஆசிட் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி தேய்க்கணுன்றதுலாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு கரண்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அனாவசியமாக கீழே வந்து நம்ம வந்து ஊற்றிடுவோம் மாவை புளிச்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு காஞ்சதுக்கு அப்புறமாவும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வெயிலில் நான் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து காய வச்சேன், காஞ்சதுக்கு அப்புறமாவும் பாருங்கள் அந்த உப்பெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக புதுசு போலவே இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். நம்ம மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொசு தொல்லை வந்து வீட்டில் அதிகமாகவே இருக்கும், அது எப்படி சூப்பராக வந்து விரட்டி அடிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதாவது செராமிக்கில் இருக்கக்கூடிய கப்போ இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க, அதில் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுட்டு சீக்கிரமாக பற்றணும் அப்படின்றக்காக நான் ஒரு கற்பூரம் வச்சு வந்து ஏற்றிக்கிறேன். இது நல்லா எரிஞ்சு நமக்கு புக வர டைமில் நம்ம வந்து இதில் ஒரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா புக வர டைமில் நம்ம வீட்டில் எல்லாருமே பூண்டு தோல் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு தோல் வந்து நமக்கு வீட்டில் கொசு தொல்லை வந்து குணப்படுத்துறது ரொம்பவே வந்து எஃபெக்டிவானதை சொல்லலாம். இது நல்லா எரிஞ்சு நம்மளோட பூண்டு தோல் கலர் வந்து சேஞ்ச் ஆகி புகை வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதை நம்ம அப்படியே வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல எங்கே கொசு தொல் அதிகமாக இருக்கோ பெட்ரூம்லேயோ கிச்சன்லேயோ அதை வச்சுட்டோம்னா கொசு வந்து வரவே வராது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது போன சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.